மக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த நிர்வாகத்தை அளித்துக் கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அகர் எம்ஜிஆர் கே பாத் கோய் தா தோ வோ அம்மா ஜெயலலிதா ஜி தி ஜினோனே தமிழ்நாடு கே ஜன்ஹித் ஆர் ஜன் கல்யாண கே லியே அப்னா பூரா ஜீவன் தியா. அபி குச் சமய பஹலே உன்கி ஜன்ம ஜெயந்தி தி. ஆஜ் தமிழ்நாடு கி இஸ் பூமி சே மே உனே அப்னி ஸ்ரத்தாஞ்சலி தேதா ஹூ. மேரா சௌபாக்ய ஹை கி மேனே காஃபி சமய தக் ஜெயலலிதா ஜி கே சாத் காம் கியா தா. உன்னோனே ஜீவன் பர் எம்ஜிஆர் கே சித்தாந்தோ பர் சல்கர் தமிழ்நாடு கே லோகோ கே விகாஸ் ஆர் உன்கே ஹித் கே லியே காம் கியா. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். 9 வருஷம் 10 வருஷம் யார் ஆள்றது? பாரதிய ஜனதா நரேந்திர மோடி. எத்தனை பேர் வேலை கொடுத்த இந்த 10 ஆண்டு காலத்தில்? எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வேலை கொடுத்திருக்கிற சொல்லு பாப்போ. ஒரு ஆளு இங்க இருக்கிற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இப்ப எடுத்தாங்க, 1000 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இன்ஜினியருக்கு வேலை கொடுத்தாங்க. ஒரு தமிழ்நாட்டு பட்சம் கிடையாது. யாருக்கு? அத்தனை பேரும் வட இந்தியாவில். எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துரு இந்தியாவில் இருக்கும் இருந்த அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாம் வித்துட்ட 2 பேர் இந்தியாவில், அம்பானி அதானி எல்லாத்திலும் சேர்த்தாங்க. தயவு செஞ்சு தொடர்களே, ஏற்கனவே இருக்கிற ரயில பெயிண்ட் அடிச்சு மாடலை மாத்தி 500 ரூபாய்க்கு போன சென்னை டு திண்டுக்கல், சென்னை டு மதுரைக்கு போன இடத்துல 3000 ரூபாய்க்கு இப்ப டிக்கெட் விற்கிறாங்க. பெயிண்ட் கலர் மாத்தி அதுக்கு மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ரயில், தேஜஸ்வி ரயில் சொல்லி தமிழ் இந்தியா முழுவதும் புது வகையான ஒரு கொள்ளை மத்திய அரசாங்கம் செய்யுது. அந்த டிக்கெட்டு அறிமுகம் சொல்லி இன்னைக்கு மோடி செய்கிறார். நாட்டை நாங்கள் திசை திருப்பிட்டோம், இந்தியா முன்னேற்றிட்டான்றாங்க. பூரா ஏமாற்று வேலை. வணக்கம். கேள்விக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்ததுமே எனக்கு நினைவுக்கு வந்தது எம்ஜிஆர் தான். தரமான கல்வியை கொடுத்தவர் எம்ஜிஆர், ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர். அதே போல் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஜெயலலிதா தான், அதுவும் அம்மா ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்நாள் முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி மோடி புகழாரம் சூட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலையும் ஜெயலலிதா தான் நினைவுபடுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மோடி பதிவு செய்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொன்ன விஷயத்தை யாருமே மறந்திருக்க முடியாது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்ற குற்றவாளி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது தான் அதிமுகவிலிருந்து கடுமையான ரியாக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறத நாம் யாரும் மறந்துடவும் முடியாது. தேர்தல் நெருங்க போது அதுக்காக தான் இப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மோடி கையில் எடுத்திருக்காரா, பாஜக கையில் எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுது. இல்லை இன்னொரு பக்கம் கூட்டணி அப்படிங்கிறது என்ன முடிவாகாமல் இருக்குது, அதிமுகவை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பிரதமர் இப்படி வந்து ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் புகழாரம் சூட்டிட்டுருக்காரா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன், அதிமுகவிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி, அதே போல் அதிமுகவுடைய முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி, இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சி எஸ் கோட்டீஸ்வரன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல கே சி பழனிசாமிகிட்டிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து எம்ஜிஆரை அது குறிப்பாக ஜெயலலிதாவையெல்லாம் கடுமையாக அண்ணாமலை விமர்சனம் செஞ்சிட்டு இருந்த நேரத்தில், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி வந்து ஒரு பக்கம் வந்து
மாறி மாறி ரெண்டு பேருக்கும் புகழாரம் சுட்டிருக்காரு. எப்படி சார் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலை அதிமுக தலைவர்களை, ஜெயலலிதா அம்மாவை, பேரறிஞர் அண்ணாவை தவறாக பேசுகிறார், அதனால் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கூட்டணியை முறித்தாங்க. அதனால் மோடி அவர்கள், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் புகழ்ந்து பேசுகிறேன், அதனால் 4-5 மார்ச் அடுத்த வாரத்தில் வரும்பொழுதாவது நீங்கள் இதை கருத்தில் கொண்டு எங்களோடு கூட்டணி சேர்ந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழைப்பு விடுகிற விதமாகத்தான் அது இருக்குது. இலை மீது பயணிக்க தாமரை ஆசைப்படுகிறது என்று தான் வந்து பார்க்கணும். அடுத்து ராமரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செஞ்சாங்க, அது எடுபடலை. ஸோ இப்போ எம்ஜி ராமச்சந்திரனை முன்னிறுத்தி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்குது. அடுத்து அண்ணாமலைக்கு மேடையிலேயே அண்ணாமலையை அருகில் வைத்து கொண்டு மோடி அவர்கள் ஒரு புத்தி சொல்லியிருக்கார், அறிவுரை சொல்லியிருக்கிறார், நீ அதிமுகவை பகைச்சிக்காத, அதிமுக தொண்டர்கள் மனதை புண்படுத்தாத, அவர்களை அனுசரித்து செல் என்று வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் அதிமுகவை துவக்கிய பொழுது அதை ஒரு திராவிட சக்தியாக, மதத்திற்கும் சாதியத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாகத்தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை வழிநடத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அடுத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகம், அடுத்து திராவிடம் என்றாலே ஊழல் என்று சொல்லித்தான் அண்ணாமலையும் சரி மற்றவர்களும் சரி தமிழகத்தில் பாஜகவை வளர்த்த நினைக்கிறாங்க. இவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் மகாராஷ்டிரா மாடலை பின்பற்றுங்க, சிவசேனாவை கூட இருந்து அழித்ததை போல் திமுகவை எதிர்த்து அழிக்கணும், அதிமுகவை உடனிருந்து பயணித்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிவசேனாவை போல ஏமாந்து விடாமல் ஒரு சுதாரித்து கொண்டு தன்னை தற்காத்து கொள்வதற்கு இந்த இயக்கம் தயாராக இன்றைக்கு இருக்கிறது. அதிமுக தொண்டர்களுக்கு திரு மோடி அவர்கள் மீதும் பாஜக மீதும் இருக்கிற ஒரு தீராத கோபம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்த தன்னுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பறிக்க, அதை நீக்க துணை நின்றது பாரதிய ஜனதா கட்சி. அவர்களது ஆதரவால் மட்டும்தான் பொதுக்குழுவால் தலைமைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அவலம் இந்த இயக்கத்துக்கு ஏற்பட்டது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், அடிப்படை உறுப்பினர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கார். அதை பாதுகாக்க அந்த கொள்கையை நீக்குவதற்கு துணை நின்ற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரு விதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றும் அவர் பெயரை உச்சரித்தால் மட்டும்தான், அவரை 1982 சட்டமன்றத்திலேயே இந்து முன்னணியே எம்ஜிஆர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் மறந்துட முடியாது. அந்த காலத்தில் இருந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இன்னொரு பக்கம் மோடியா லேடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது ஜெயலலிதா, இப்படியெல்லாம் கேட்டவங்க தான். ஆனால் இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து இங்கே வந்துட்டு இவங்க தான் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிறது அப்போ எதை காட்டுது இதை? இல்லை, அந்த மண்டைக்காடு கலவரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையான நிலைப்பாட்டை வந்து எடுத்தார். அதாவது அன்றைக்கு அந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த இந்து முன்னணியுடைய தலைவராக இருந்தவரை சந்திப்பதற்கு கூட, அதாவது மதவாத அரசியலுக்கு நான் துணை போக மாட்டேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்கு கூட மறுத்தவர் அடுத்து சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் ரெட்டை குழல் துப்பாக்கியைப் போல திராவிட இயக்கத்தில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட பயணிக்கிற கொள்கைகள் என்பது அது திராவிட கொள்கைகளில் தான் இருக்கும் என்று, அதை இன்றைக்கு அந்த அண்ணாமலை கேவலமாக பங்காளிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது போல தான் அவர் அதை கொச்சைப்படுத்தி பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து சித்தாந்தம் தெரியாத காரணத்தினால அது போல அவர் கொச்சைப்படுத்துகிறார். சரி, வர சிவசங்கரி, உங்களோட பார்வை என்ன? நேற்று வரைக்கும் விமர்சனம் அப்படிங்கிறது கடுமையாக இருந்துச்சு, பாஜக தரப்பில் இருந்துமே கூட ஒரு மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதிமுக நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கு வந்து மோடி இங்கே வந்த உடனே எம்ஜிஆரை ஜெயலலிதாவை எல்லாம் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இது வந்து கூட்டணிக்கு ஒரு மறைமுகமான அழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம்
உங்களுடைய கற்பனை சார், கேசிபி சார் கற்பனையும் உங்க கற்பனையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல என்னோட கேள்வி இது கற்பனை இல்ல, கேள்வி நான் கேக்குறேன், பதில நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, அது முற்றிலுமா நான் மறுக்கிறேன் சார். ஏன்னா நாங்க தீர்மானமா இருக்கிறோம், 24 இல்ல 26க்குமே கூட்டணி இல்லன்றதுல இருக்கும். இன்னொரு விஷயம், புரட்சி தலைவர் வந்து ஒரு அதிசயம் சார், அம்மா ஒரு ஆளுமை, ஆளுமையும் அதிசயமும் சேர்ந்தது தான் அதிமுக சார். அவங்க வந்து ஒரு தேசிய தலைவர்களாக பார்க்கப்படுறோம். இப்போ வாஜ்பாய் அவர்களோ, கக்கன் அவர்களோ, காமராஜர் அவர்களோ, தேவர் அவர்களோ, இவங்கெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்களாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள். அவங்க வந்து பேசித்தான் ஆகணும். ஏன் இப்போ அதிமுகவில் இருக்கவங்க காமராஜர் அவர்களை புகழலையா? அப்போ அதனால் நீங்கள் கூட்டணின்னு சொல்வீங்களா? தேவர் அவர்களை புகழலையா? வாஜ்பாய்க்கு தான் கடுமையான நெருக்கடியை கொடுத்தவங்க ஜெயலலிதா. இல்லை சார், அதாவது ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டோம்ல, ஒரு நல்ல மனிதர் அவ்வளோதான், அதை நம்ம மதிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நல்ல சிறந்த தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ கட்சிக்கு அப்பாற்பட்டு இங்கே கொண்டு வந்த நலத்திட்டங்கள், அவங்க செய்த மக்கள் மனசில் சார், இங்கே 37 கடந்த பிறகு கூட உலகத் தமிழர்களால் போற்றப்படக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா, ஒப்பற்ற தலைவர் யாருன்னா, புரட்சி தலைவர். ஸோ அப்போ அவங்க சொல்லித்தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து அதை சொல்லாமல் போக முடியாது. இதே எல் முருகன் அவர்களே சொன்னார். இல்லை சிவசங்கரே, நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஒப்பற்ற தலைவர், ஜெயலலிதா வந்து எங்களோட ஒப்பற்ற தலைவர், எல்லாருமே சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிமுக தொண்டர்களோ, ஓபிஎஸ்ஓ, இந்த பக்கம் டிடிவி சொல்லலையா, இந்த பக்கம் டிடிவி தினகரனோ கொண்டாடினா ஓகே, ரைட்டு. பிரதமர் மோடி வந்து நீங்கள் பேச தமிழ்நாட்டின் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு புரட்சி தலைவரை பத்தி. என்ன சொல்லியிருக்காரு அவர்? நான் வந்து ரொம்ப நெருக்கமா போற்றி வணங்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், புரட்சி தலைவரை வந்து யாருமே வெறுக்கவே முடியாத ஒரு மனிதர் சார் அவரு, ஒப்பற்ற தலைவர் அவர். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளின்னு சொன்னதும் அதே கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டோட மாநில தலைவர் அண்ணாமலை தான். அதற்கு எந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சோம், எல்லாருமே கண்டிச்சோம் இல்லையா, ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சு தக்க பதிலடியை கொடுத்தோம், முதிர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆமா சார், எங்க தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தினா எங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு நாங்க தீர்மானமே போட்டுட்டோம். சரி வரேன் சரவணன், இதில் உங்களோட பார்வை என்ன சரவணன்? இவங்க வந்து இப்போ இப்போ திடீர்னு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பேசியிருக்கக்கூடிய மோடி வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கையில் எடுத்துட்டாங்க. இங்கே பாஜகவுக்கு எதுனாலுமே இங்கே திராவிட சித்தாந்தங்கிறது தேவைப்படுதா? எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல வந்து இப்போது மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ஏதோ ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்த்தோம். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அந்த வெள்ள நிவாரணத்திற்கு ஒத்த பைசா கொடுக்காத ஒன்றிய அரசு, அவர் பிரதமர் நேரடியாக வந்திருக்காரு, அவர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, ஏதாவது பணம் கொடுப்பாரு, புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தும் வகையில் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு தொகையை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் எதுவும் பழங்கதைகளை பேசிக்கிட்டு எம்ஜிஆர் இப்படி இருந்தார், இவங்க அப்படி இருந்தாங்க. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே ஊழல் மிக்க ஆட்சி அதிமுக ஆட்சின்னாங்க. அதே பிரதமர் 2016 வந்து கிருஷ்ணகிரியில் போய் என்ன பேசினார், இந்தியாவிலேயே ஊழல் மிக்க ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து அப்படியே தேவ தூதர்களாக தெரிகிறார்களா? அப்போ என்ன என்ன மனமாற்றத்திற்கான காரணம் என்ன? அப்பட்டமான அரசியல் என்னென்னா, பாஜகவுக்கு தெரிகிறது நம்ம தனியாக நின்னால் நோட்டாவுக்கு மேலே வாங்க மாட்டோம், என்ன தான் வந்து யாரையாவது வச்சு ஒரு பொய் செய்தி போட்டாலும் 20% 25% ஜெயிப்போம், 30% ஓட்டு வாங்குவோம்னு சொல்லி என்ன பொய் செய்தி போட்டாலும் இங்கே வந்து அது வந்து உதவாது. நான் மற்ற இடங்களில் இது பண்ணுற மாதிரி ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கி இங்கே வந்து பெருசாக சாதித்து விடலாம் என்ற அந்த இது வந்து ஒத்து வராது என்ற காரணத்தினால அவர்களுக்கு வாக்கு ஜாஸ்தி ஆகணும், இல்லை ஏதாவது நோட்டாவை மேலே தாண்டணும், பூத்துக்கு ஏதாவது ஓட்டுலாம் வாங்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி இருந்தால்தான் அது நடக்கும். இல்லை, என்னோட கேள்விங்கிறது அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கணும் அந்த நோக்கத்தில் பேசப்படுற பேச்சா இதை எடுத்துக்கலாமா? அப்சல்யூட் இல்லை. அதிமுகவுடைய வாக்குகளை வந்து நம்ம பிரிக்கணும், அதிமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து நமக்கு வாக்களிக்கணும் அந்த நோக்கத்தில் பேசக்கூடிய பேச்சா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இல்லை, இப்போ இது வந்து வாக்கெல்லாம் கவர முடியாதுங்க. அதிமுகவோட வாக்கையோ திமுகவுடைய வாக்கையோ அந்த தலைவர்களை உயர்த்தி பேசி வந்து போகிற அளவுலலாம் யாரும் அதிமுகவிலையும் யாரும் கிடையாது, திமுகவிலையும் யாரும் கிடையாது. அதுவும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கனவுல கூட நினைக்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டணின்னு வந்துச்சுன்னா அந்த இப்போ நீங்கள் அவங்க வந்து 2014 இவ்வளோ வாக்கு வாங்கினோம்,
அதில் அவ்வளோ வாக்கு வாங்கணும், இதில் இவ்வளோ வாக்கு வாங்கணுன்றாங்க. தனியாக என்ன வாங்கியிருக்காங்கன்றதான் கேள்வி. அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? ஒரு செல்வாக்கும் கிடையாது. நீங்கள் இப்படி அவர்கள் வாங்கிறீங்க இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லை 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 இல்லவே இல்லைன்ட்டாரு சிவசங்கரி. இன்றைக்கும் அதே தான் சொல்கிறாங்க. அங்கே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தான் நான் ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். நம்ம இந்த ஆசிட் டெஸ்ட்டு லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த கூட்டணியில் வருமா வராதா, இல்லை கூட்டணி இருக்கா இல்லையா, என்ன டெஸ்ட் அது அப்படின்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஊழலிலே ஊறி திளைத்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள், அமலாக்கத்துறையால் எப்போ கைது செய்யப்படுவார்கள். குட்கா வழக்கு இருக்குது, எல்லா அதிமுக அமைச்சர்கள் மேலே வந்து பல நூறு கோடிகளுக்கான ஊழல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அமலாக்கத்துறை வந்து இதை வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இல்லை போயிட்டுருக்கு. அப்போ என்ன தெரியுது, இது வந்து ஓட்டுகளை கவர்வதில்லை, கட்சியே கவர்ந்துட்டு போயிடலாம், மிரட்டி பணியை வைக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னு தெரியல நமக்கு. பாஜகவுடைய கேம் பிளானு மிரட்டி பணியை வைப்பாங்களா, இல்லை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த ஆட்சி வந்து கூட்டணி வந்து மிரட்டலால் தான் தொடர்ந்தது. அதிமுக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பலை, அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கூட்டணியை விரும்பலை, ஊழலில் சொத்து சேர்த்து வைத்த அமைச்சர்கள் மட்டும் அந்த கூட்டணியை விரும்பினாங்க. அதனால் அந்த கூட்டணி தொடர்ந்தது. இப்போது பாஜக வந்து எவ்வளோ தூரம் போகும், அந்த மிரட்டல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், அந்த மிரட்டலுக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சொத்து குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் பயப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அதிமுக கூட்டணி பாதிமுக குறிக்கிறாங்க. கருத்து ரீதியாக பேசிட்டோம். அதாவது ஒரு வழக்கு உங்க இப்போ செம்மன் கடத்தல் என்ன சார், பொன்முடி அவர்களுக்கு வழக்கு இருக்கு, இலாக்கா இல்லாத மந்திரியா யார் இருந்தது, எத்தனை பேர் மேலே வரிசையாக வழக்குகள் இருக்கு, இன்னும் நிறைய வழக்குகள் வரப்போகுது. வழக்குன்றது ஒரு ஃபேஸ் பண்ண போகிறோம் சட்ட ரீதியாக. அதை விட்டுட்டு ஊழல் வழக்கு பிஜேபிக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, உங்கள் மேலே தான் நிறைய வழக்கு இருக்குது, இன்னும் 2G வழக்கு மேல்முறையிடே இருக்குது. அப்போ இதை பற்றியாக பேசுங்க. கருத்து ரீதியாக என்ன கொள்கை ரீதியாக மக்களை சந்திக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு மக்களை கவர போகிறீங்க, ஓட்டு வாங்க போகிறீங்க, அதை பேச சொல்லுங்கள். எங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன சார் இருக்குது, நாங்கள் நான் காங்கிரஸோடு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி 20 வருஷமாக இருக்கிறோம். நீங்கள் இருக்க முடியுமா காங்கிரஸை விட்டுட்டு? நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக தன்னம்பிக்கையோடு சொல்கிறோம், திராணியோடு சொல்கிறோம், எங்களுக்கு பிஜேபி வேணான்னு காங்கிரஸ் வேணான்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் சார். இப்போ செய்கிற தப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு, அந்த துரோகங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இழைத்து விட்டு சிஏஏ சட்டத்திற்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்த சிஏஏ சட்டம், பாஜகவே விளக்கிய அந்த விவசாயிகள் சட்டம், சரி, அந்த சட்டத்துக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இந்தியாவில் விவசாயிகள் சட்டம் போல ஒரு பெரிய சட்டம் இல்லவே இல்லைன்னு சொல்லி பேசியது யார் அப்படின்னா தெரியல. ஈழத் தமிழர்களை கொன்று குவிச்சும் போது வேடிக்கை பார்த்தவங்க சார், காவேரி ஆணையத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, முல்லை பெரியார் என்னையே காதலிச்சு ஓட்டு போட்டாங்க சார், என்னையே காதலிச்சு ஓட்டு போட்டாங்க என்றால் அப்பாவி தமிழர்கள் கொல்லத்தான் படுவார்கள். நீங்க விடுதலை புலிகள் இருந்தீங்க சார், நீங்க என்ன சார் பண்ணீங்க, கேடயமால பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை சொல்லுங்க சார், நீங்க இருங்க மேடம், அவசரப்படாதீங்க, நீங்க என்ன பண்ணாங்க சார், நீங்க குறுக்கிடுறீங்க சார், நீங்க குற்றச்சாட்டு வச்சிட்டே போவீங்க, நான் என்ன சொல்லி காட்டுவீங்க, யாரு வேண்டாம், சரி சரி, கோட்டீஸ்வரனோட பார்வை கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணீங்க, ரைட், கோட்டீஸ்வரனோட பார்வை கிட்ட தர, கோட்டீஸ்வரன் சார் வணக்கம். இப்போ வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருக்குது அப்படிங்கிறது இது எதை காட்டுது, அந்த பேச்சு எதை உணர்த்துது, நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? பிரதமர் அவர்கள் ஒரு புத்திசாலி, ஒரு காரியவாதி, காரியகர்த்தா. அப்போ அந்த மூணு அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது தனக்கு என்ன தேவையோ அதை வந்து மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கார். தனக்கு என்ன தேவை, தனக்கு வாக்கு வேணும், ஓட்டு வங்கி வேணும். பாஜகவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி இல்லை. எனக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சரவணன் கூட சொன்னார், கிட்டத்தட்ட சகோதரி சிவசங்கரியும் அதில் ஒத்து போவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு பெரிய வாக்கு வங்கி இல்லை அப்படின்றது திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட கட்சிகளில் இருக்கிற அந்த நண்பர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் சமீப காலமாக என்ன வருது, 18 விழுக்காடு வாக்கு, 20 விழுக்காடு வாக்கு, 2026 அண்ணாமலை தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு 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 செய்திகள்லாம் வருது. இது எங்கேருந்து வந்தது, தேர்தல் ஆணையம் கொடுத்ததா, மாநில தேர்தல் ஆணையம் கொடுத்ததா, இதற்கு என்ன தரவு, இதற்கு முன்னாடி எதனா எடுத்துக்காட்டு இருக்குன்னா இல்லை. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாரத பிரதமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவோட வாக்கை வாங்கணும், அதிமுகவை பலப்படுத்தணும், அதிமுகவை தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியோட நீண்ட நாள் ஒரு கனவு திட்டமாக இருக்கிறது. அதனால தான் எனக்கு ஒரு கேள்வி, இதுல ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்விதான், கோடீஸ்வரன் ஒரே ஒரு கேள்விதான், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடி புகழ்ந்துட்டா அதிமுக தொண்டர்கள் அங்க வாக்கு அளிச்சிருவாங்களா? கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது திமுக இன்னைக்கு வாங்கக்கூடிய வாக்குகள் 2 விதம், 1 திட்டங்கள் மூலமா
திராவிட பாரம்பரியம், அறிஞர் அண்ணா போட்ட சிந்தனைகள், அதன் மூலயமா ஒரு வாக்குகள், திட்டங்கள், பயன்கள். இன்னொன்று, அதிமுகவையோ இல்லை பிஜேபியோ பிடிக்காமல் வர ஓட்டு. அதில் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த நிலை தான் இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் திமுகவுக்கு அதிகமான வாக்குகளை வாங்கி கொடுக்குறது. இதற்கு சான்று வந்து போன பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி வந்த பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா, மோடி அவர்களை யார் தமிழகத்தில் அதிகமாக வீரியமாக தைரியமாக எதிர்க்கிறாங்களோ அவர்களுக்கு கணிசமான வாக்கு. இது வந்து திமுகவுக்கு போகும். திமுகவை அதிகமாக யார் எதிர்க்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்குன்றிருக்கிறது தான் அதிமுக வாக்கு. அப்போ திமுகவை நல்லா எதிர்த்துட்டு அதிமுக தலைவர்களை பாராட்டி பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி திமுக எதிர்ப்பு ஓட்டு நமக்கு வரும். இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சியில் ஒரு சில விலைவாசியெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க, கரண்ட்டு பில்லாம் ஏற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், கிளாம்பாக்கம் உட்பட. அப்போ இந்த வாக்குகள் நமக்கு வந்துச்சுன்னா அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு நமக்கு வரணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவை ஊழல்வாதினும் பேசுவோம், திராவிட கட்சிகள் ஊழல் கட்சினும் பேசுவோம், ஆனால் திராவிட தலைவர்களை வந்து தேவைப்படும் போது மக்கள்கிட்ட அப்படி ஒரு 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 நாம்கே வாஸ்துக்கு பாராட்டி பேசுறது, எம்ஜிஆர் அவர்களோட புகழை பேசுவது, அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்டி பேசுவது, நாளைக்கு தேவைப்பட்டால் அண்ணா சமாதியில் கூட போயிட்டு உட்காந்து இவங்க தியானம் பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இது வந்து நடக்கும் தமிழகத்தில், இது வந்து நடக்காமல் போக போகிறதுல. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசுறதுனால அந்த வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது எப்படி ஆகும்னா, மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது, மக்கள் தான் இறுதியான எஜமானர்கள். இப்போ எனக்கு திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போடலாம், இப்போ எனக்கு திமுக பிடிக்கலன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம், இல்லை நாளைக்கு விஜய் வராருன்னா விஜய் கூட போடுவேன், இல்லை ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்குது அப்படின்னா அங்கே கூட போடலாம். ஆனால் இவ்வளோ சாய்ஸ் இருக்கும்போது பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம திமுகவை எதிர்த்துட்டா அந்த எதிர்ப்பு ஓட்டு நமக்கு தான் வரும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவங்களோட அந்த குறுகிய பார்வை. இரண்டாவது, எனக்கு முன்னாடி பேசும்போது நீங்கள் ஒரு காணொலி போட்டிங்க, ஐயா சி வி சண்முகம் கேட்கிட்ட கேள்வி, அந்த கேள்விக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த பதிலுமே கிடையாது. இப்போ தான் அதிமுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆட்டத்தை. இனிமேல்ட்டு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சியை போய் கேட்குற வேண்டிய கேள்விகள்லாம் கேட்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக போகும். காரணம் என்னென்னா, மக்கள் பிரச்சனையை கேட்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் பதில் கிடையாது. என்எல்சியில் வேலைவாய்ப்பு இருக்கா? இல்லை. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் தமிழர்களுக்கு வேலை கிடைக்குதா? இல்லை. ரயில்வே துறையில் தமிழ்நாடுக்கோ தென்னக ரயில்வேக்கோ அதிகமான திட்டம் வந்திருக்கா? இல்லை. கொடுக்குறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. மெட்ரோ ரயிலுக்கு கூட பணத்தை கொடுக்கல. அப்போ மக்கள் சார்ந்த, தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு எதுவுமே தீர்வு இல்லாமல் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் இதயத்தில் வச்சிருக்கிறேன்ற மாதிரி பேசுகிறாரு ஐயா பிரதமர். இதயத்தில் இடத்த வச்சு என்ன பண்ணுறது? எட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பு, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மத்திய அரசு நான் இருக்கிறேன், தமிழர்களை இதயத்தில் வச்சிருக்கிறேன், கூட இதயத்து கீழே இருக்கிற அந்த ஜோபியில் இருக்கிற காசு எடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு 6000 ரூபாய் தான் கொடுத்தது, நான் மத்திய அரசு, நான் 7000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு அறிவிப்பு விட்டுருந்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமான வாக்குகள் போகும். அதிமுக வாக்கம் போகும், திமுக வாக்கம் போகும். பட் அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறதோ, இல்லை திருக்குறளை கோடிட்டு காத்துறதோ, இல்லை தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, அதாவது இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை ஜாலங்கள் கூட புரியாமலாம் இருக்கிறாங்க இங்கே தமிழக மக்கள். இன்னொன்று சொல்கிறாரு, 3 கோடி குடும்பங்களுக்கு அரிசி கொடுத்தோம் அப்படின்றாங்க. ஓரளவுக்கு அதில் வந்து உண்மை இருக்குது. என்னென்னா, மத்திய அரசும் காசு கொடுக்குது, மாநில அரசும் காசு கொடுக்குது, அப்படி தான் ரேஷன் அரிசியில் திட்டம் வருது. இதை நீங்கள் போய் பீகார்லேயே உத்தரப்பிரதேசத்துலேயே பேசினா அந்த பேச்சு எடுபடும். 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி போட்ட ஊர் இது. அது அண்ணா காலமாக இருந்தாலும் சரி, ஐயா காமராஜர் காலமாக இருந்தாலும் சரி, கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மையார் ஜெயலலிதா காரணமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் காலமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அரிசி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறது, அப்போ மக்கள் யோசிப்பாங்கள், அரிசி என்ன சும்மாவாக கொடுக்குறீங்க, வரி காசு வாங்குறீங்கல்ல, சுங்க வரி வாங்குறீங்க, சாலை வரி வாங்குறீங்க, செஸ் வாங்குறீங்க, எல்லா வரியும் எங்கே போகுது? அப்போது மக்களுக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு தேவையான அந்த திட்டங்கள், அதாவது பாருங்கள், இதில் பழைய அதிமுக தலைவர்களை பற்றி சாடி பேசியிருக்காரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயா திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு விமர்சனம் கிடையாது. அப்போ என்ன அதுக்கு பொருள் அர்த்தம்னா, அதிமுகவை நம்ம பகச்சிக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி அவர் கூட்டணியில் இருந்த அந்த எழுது பாருங்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க, அதில் நிறைய பேருக்கு சின்னமே கிடையாது. மீனிங், அவங்க எல்லாமே ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி பட் நாட் ரெகக்னைஸ்ட் பார்ட்டி, தேர்தலில் சின்னமே கிடையாது. இன்னொரு தகவல் நமக்கு என்ன வருதுன்னா, செவி வழி செய்தி, பாஜக நிறைய கட்சி தலைவர்களை நிர்பந்தம் பண்ணுறாங்க தாமரையில் நிற்கணும்னு. அப்போ அது மாதிரி நிர்பந்தம் பண்ணி நிற்க வைக்கும் போது தான் இப்போ ஐயாவோட ஏசி சண்முகமோட உழைப்பில் வரக்கூடிய ஓட்டு, பாரிவேந்தர் அவர்களோட உழைப்பிலேயே வர ஓட்டு, இல்லை ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் அவர்களோட பிரச்சாரத்தில் வரக்கூடிய ஓட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, தாமரைக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்குது தமிழகத்தில், நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு 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 ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக க்ரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், பிரதமர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. எதெல்லாம் சொன்னால் அவருக்கு வாக்குக்கு சாதகமாகமோ, எதெல்லாம் சொன்னால், இப்போது ஒருவேளை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர் திட்டாரு,
அப்படின்னா நாளைக்கு இதை விட மோசமாக அதிமுக விமர்சனம் பண்ணும். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொன்று பாருங்கள், 5 மணிக்கு வந்து இன்றைக்கி அவங்க போய் சேர போகிறாங்க, இவங்க போய் சேர போகிறாங்கன்னு காலையிலேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் 5 மணிக்கு முடியும் போது ஒன்றுமே இல்லை. குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது என்னன்னா, இல்லைங்க பில்டப் அவங்களுக்கு ஆசை இருக்கு, இவங்க களத்தில் யோசிப்பாங்கல்ல, தொடர்ந்து 2 தேர்தலில் கூட்டணி வச்ச ஐயா வாசனோட நிலைமை என்ன ஆச்சுன்றது பார்ப்பாங்க இல்லையா. இன்னொன்று, வழக்கமாக குடும்ப அரசியலை பற்றி பேசுறவர் வாசனை கூட வச்சிருக்கார். வாசன் எப்படி வேற புதுசாக அரசியல் வாரிசே இல்லாமல் வந்தவரா? அவர் ஒரு அரசியல் பாரம்பரியம், ஊழல் குற்றச்சாட்டு காங்கிரஸை பற்றி பேசுகிறீங்க. அதே காங்கிரஸ் கட்சியில் தானே வாசன் அவர்கள் வந்து 10 வருஷமாக பதவி சுகத்தை அனுபவித்தார். அப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்கள் மாற்று கட்சி, மாற்று சிந்தனை, தேசம் வளர்க்குதுன்னு சொல்கிறது எல்லாமே வாக்காளர்களை அவங்க ஏதோ ஒன்று ஒரு தேன் கலந்த தமிழில் பேசிட்டு இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிட்டு அப்படியே ஓட்டை வாங்கிட்டு போயிடணுன்றதுக்கு தான் அவங்க அவங்களோட பிரச்சார யுக்தியாக இருக்கிறது. சரி சரி, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன் பிரதமரோட உரையை கேட்டுட்டு நேரம் வந்து உட்காந்துருக்காரு. புரட்சி கவிதாசன், தமிழ்நாட்டில் ராமரை சொல்லி வந்து வாக்குகள் கேட்டால் வாக்குகள் வராது, ராமச்சந்திரனை சொல்லி வாக்குகள் கேட்டால் தான் கிடைக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி எம்ஜிஆரை வந்து புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கே சி பழனிசாமி குறிப்பிட்டார். அப்படிதானா? ராமர் இல்லாமல் ராமச்சந்திரன் கிடையாதுங்க. ராமருங்கிற தெய்வம் இருந்ததுனால தான், ராமச்சந்திரங்கிற தெய்வம் இருந்ததுனால தான், ராமன் சீதை என்கிற வரலாற்று பாத்திரங்கள் இருந்ததுனால தான் ராமசாமியோ ராமையாவோ ராமலிங்கமோ ராமச்சந்திரனோ ஏதோ ஒரு பேரில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம்னு ஒரு மாவட்டமே இருக்குது, ராமேஸ்வரம்னு புகழ்பெற்ற கோவில் இருக்கு. அதனால் ராமன் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் இல்லை, இறக்குமதி செய்யப்பட்ட சித்தாந்தம் அல்ல, இறக்குமதி செய்யப்பட்ட பிம்பம் அல்ல. அதனால் இது மாதிரி மட்டுமே குறிப்பிட்டிருக்கலாமே. இல்லை, ராமச்சந்திரன்லேருந்து தான் ராமர், ராமர்லேருந்து தான் ராமச்சந்திரன் வருகிறாரு. அதனால் நீங்கள் ராமருடைய மற்றொரு பெயர் தான் ராமச்சந்திரன். அப்போ அதனால ஒரு இன்னொரு வடிவமாக தான் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆரை நீங்கள் பார்க்குறீங்க, பாஜக பார்க்குது, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, நாம் உங்கள் நீங்கள் உங்கள் அதாவது திராவிட இயக்கத்தினுடைய தோற்றுவாய் என்று சொல்லப்படுகிற பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேர் ராமசாமி தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அருமை ஐயா டாக்டர் ராமதாஸ் தான் அவங்க பேர். அதனால் ராமரை இந்த மண்ணிலிருந்து மறைக்க முயற்சிக்காதீங்க. ராமர் என்பது தொடக்கூடாத விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு தொடக்கூடாத விஷயம்னு யாரும் சொல்லவும் இல்லை, யாரும் பார்க்கவே இல்லை. அவர் சொன்னது, கே சி பழனிசாமி சொன்னது, ராமருங்கிற பேரை நீங்கள் இங்கே குறிப்பிட்டால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதுவும் நடக்காது, அதனால ராமச்சந்திரன் பேரை வந்து மோடி வந்து உச்சரிச்சாரா பேசுறாரா அதை புகழ்ந்து பேசுறாரான்னு அவர் கேட்டாரு. இல்ல, எனக்கு என்னமே புரியல. அவரு கேசிபி வந்து நல்ல சிந்தனையாளர், நான் மதிக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர். அவர் நேற்று அப்படிதான் ஒரு விவாதத்தில் தவறுதலா ஃபார்வர்ட் பிளாக்கை வந்துட்டு ஜாதி கட்சி அப்படின்னு சொன்னார். சுபாஷ் சந்திர போஸுடைய சோசியலிஸ்ட் பார்ட்டி பேரு ஃபார்வர்ட் பிளாக். அந்த இயக்கத்தை போயிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய கேசிபி என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னா ராமன் லட்சுமணன் பேர் வைப்பாங்க ஆண் பிள்ளைகளா இருந்தா. தமிழ்நாட்டினுடைய இல்லைங்க, நீங்கள் ராமனை ஏன் புதுசாக பார்க்குறீங்க? ராமன் வந்து தமிழன், தமிழ்நாட்டின் மண்ணோடும் இந்த மரங்களோடும் இரண்டரை கலந்த உருவம். சொல்லுங்க. இல்ல, நான் கேக்குறேன். அதான் ஏன் அப்படின்னா, ஒரு கேள்வி ராமரை பத்தி சொன்னது இல்ல, ராமாயணத்துடைய ஆரண்ய காண்டமே இங்கேதான் நடந்திருக்கு. ராவணன் வந்து கவர்ந்து போன பகுதி இங்கேதான் இருக்கு. ஜடாயு என்பவர் எப்படி அப்படின்னா, வாரிசு அரசியல் கொண்டு வராதவர். பகிரங்கமாக நான் தாய் மூகாம்பிகையுடைய பக்தன் என்று சொன்னவர்.
வெளிப்படையாக தன்னை ஆன்மீகவாதியாக காட்டிக்கொண்டவர். அரசியலிலே பொது வாழ்க்கையிலே தூய்மையாக நேர்மையாக ஏழை எளிய மக்களுடைய இதயத்திலே கனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவ்வாறவே நடந்து கொண்டார். அதே எம்ஜிஆர் தான் 1982 சட்டமன்றத்தில் இந்து முன்னணியை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதே எம்ஜிஆர் தான் 1983 இந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத பண்பாடு இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. இந்து முன்ன இல்ல இல்ல நீங்க பகிரங்கமா தாய் மூகாம்பிகையுடைய பக்தன் என்று சொன்ன எம்ஜிஆரை நீங்க இந்து முன்னணிக்கு எதிராக பேசியதை வச்சு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் இந்துத்துவத்திற்கும் சனாதனத்துக்கும் எதிரியாக சித்தரிக்காதீங்க. சட்டமன்றத்தில் பகிரங்கமாக நான் ஒரு பார்ப்பாத்தி என்று சொன்னவர் தான் இரும்பு மங்கை ஜெயலலிதா அவர்கள். அதனால பார்ப்பாத்தி என்று சொன்னதும் இவர் வந்து இந்து முன்னணியை எதிர்த்து பேசிய திருநெல்வேலி தூத்துக்குடியில எல்லாம் நிறைய ராமர் லக்ஷ்மணு கணேசன் விநாயகர் அதுக்கப்புறமா முருகர் சரஸ்வதி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நான் சொல்ற பேரெல்லாம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள். இவங்களும் இதே பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு இல்ல, அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் இல்ல, அந்த மக்களுக்கு எதனா கையில காசு அந்த மாதிரி எதனா பேசுவீங்க, அது மாதிரி பேசுவீங்க இல்ல, நீங்க சார்ந்திருக்கிற கட்சி கிட்ட சொல்லி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டு விட்டு இது வந்து விவாதம் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிறது. ரைட், இல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப சகோதரர் வந்துட்டு வெள்ளத்துக்கு நிவாரணத்திற்கு புயலுக்கு என்ன கொடுத்தீங்க, அந்த ராம லக்ஷ்மணர்களுக்கு விநாயகர் முருகனுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பேரிடர் நிவாரண நிதி 4000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கையிருப்பில் இருந்தது. கடந்த சென்னை வெள்ளத்துக்கு பிறகு இல்லங்க சொல்லி முடிச்சாங்க, கடைசியா தாங்க பேசுறேன். நீங்க பேசணும் தகுந்தபடி பதிலடி கொடுங்க. வா, நான் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்க, நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். அதனால சென்னையில பெருவெள்ளம் அடிக்கடி வந்து சென்னையை மூழ்கடிக்கிறது என்பது கடந்த அதிமுக ஆட்சியிலேயே தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு சென்னையில தாழ்வான பகுதிகளை மேடுத்துவதற்கு வடிகால் வசதிகளை உருவாக்குவதற்கு தூர்வாருவதற்கு அது மாதிரி ஏரியை நீர்நிலைகளை மீட்பதற்கு ஏரி ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்துவதற்கு இது மாதிரியான தடுப்பதற்கு வேண்டிய கட்டமைப்புகளுக்காக 4000 கோடி ஏற்கனவே கொடுத்திருந்தோம். அந்த 4000 கோடியை இந்த மாநில அரசு செலவு செய்ததா இல்லையா என்று கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் 4000 கோடி செலவு செய்தோம் அப்படின்னு சொன்னது, பிறகு வந்து சுதி குறைஞ்சி 2000 கோடி செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2000 கோடி கையில இருக்குன்னு சொல்றாங்க. ஜெயலலிதாவை இன்னைக்கு வந்து அவங்கள போல ஒரு தலைவியே இல்லைன்னு சொல்லி இவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு வாங்க. ஒரு மறைந்த தலைவரை பத்தி அவர் திரும்ப உயர்த்தி பேசும்போது பாரத பிரதமர் மக்களை வைத்து வியாபாரம் நடத்துகிறது, மொழியின சிக்கலை விரிவுபடுத்துகிறது. ஆனால் அதிமுக தேசிய நீரோட்டத்தில் இருக்கிறது, தெய்வீக கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது, வாரிசு அரசியல் இல்லாமல் இருக்கிறது. கலைஞர் வந்து நாங்க என்ன சங்கரமரமா நடத்துறோம்னு கேட்டாரு. ஸ்டாலின் வந்து தலைவராக வருவாங்களான்னு கேட்டதுக்கு நான் சங்கரமடமா என்னன்னு கேட்டாரு. இப்ப அது சங்கரமடம் ஆயிருச்சு.
ஆனால் ஜெயேந்திரர் இறந்து போயிட்டாரு, விஜயேந்திரர் பட்டத்துக்கு வந்திருக்காரு, அவர் வேற இவர் வேற வாரிசு எல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிற ஜனநாயகம் கூட அறிவாலயத்தில் இல்லை, காஞ்சி சங்கரமலத்தில் இருக்கிற ஜனநாயகம் அறிவாலயத்தில் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான குரல் எது என்பதை முடிவு பண்ணிக்கங்க. அவர் பேசும்பொழுது தனிப்பட்ட முறையில் சொன்னாரு, தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன், ஜெயலலிதா அம்மையாரை விட என்னுடைய மனைவி என்னுடைய தாயார் எனக்கு பெரியவங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் தனக்கு பெரியவங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய அம்மா வந்து இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடி போற்றுவது நகையாடுவாங்க. மாநில தலைவர் வந்து இதெல்லாம் பேசுவாரா? அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள் தெரியுமா? நெருப்பாட்டில் நீந்தி வந்த ஒரு தலைவி சார், உங்களுக்கு நெருப்பாட்டில் நீந்தி வந்த தலைவி. நான் கூட தான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் தாய்ப்பாசம் என்பது. நீர்வளத்துறைக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க. இவங்க என்ன கண்டனத்துல விளையாட்டுறாங்க மோடி அவர்கள் வந்து திருப்பி இன்னொரு பொய்யை பேசியிருக்கார். என்ன பொய்யை பேசியிருக்கார் அப்படின்னா, 2004 2014 வரை தமிழ்நாட்டிற்கு என்ன பணம் வந்திருக்கிறதோ அதை விட ஜாஸ்தி பணம் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை பேசியிருக்கிறார். எப்படி அது பொய் அப்படின்னா, அதை வந்து அப்சல்யூட் ஃபிகர்ஸில் பேசுகிறாங்க. 2014 வந்து இத்தனை கோடி வந்திருக்கு, இவ்வளோ கொடுத்துருக்கணும், ஜாஸ்தியாக தான் ஆகும். ஏன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, பணவீக்கம், பணவீக்கத்தினால கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் ஆகும். அதே போல் ஜிஎஸ்டி, அப்போ ஜிஎஸ்டி கிடையாது, இப்போ ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷனு, நீங்கள் ஜிஎஸ்டியை வாங்கி கொடுக்குற பணம், திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் இப்படி தான் இங்கே தான் இருக்குது. அதே போல் இப்போ வந்து ஒரு திருப்பி இந்த பொய்யை வந்து இவர்கள் பாஜகவினர் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். என்ன அப்படின்னா, நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அவர்கிட்ட, ஐயா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய புயல் வெள்ளம் நடந்து போயிருக்கிறது, இதற்கு நீங்கள் கொடுத்த பணம் எவ்வளோ? நீங்கள் கொடுத்த பணம் ஜீரோ, தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசு கொடுத்த பணம் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரே நிமிஷம், ஜீரோன்னு சொன்னா என்ன சொல்றாரு சார், உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா சார், எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா சார், நீங்க எங்க கொடுத்தீங்க? ஒன்றிய அரசுக்கு எங்க பணம் இருக்கு? மாநிலங்கள் கிட்ட வசூலிக்கிற பணம் தானே ஒன்றிய அரசு கிட்ட. ஒன்றிய அரசு ஏதோ தங்க சுரங்கம் வச்சு தேடி எல்லாத்தையும் எடுத்து குடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு இதை கொடுத்தது அதை கொடுத்தது பொய், அப்பட்டமான பொய் என்பதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். முரண்பாடுகள் நிறைய இருக்குது சார், வர சார் முரண்பாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரையும் புகழ்றது அப்படிங்கிறத வந்து இதை எப்படி எடுத்துக்கிறது? இதனால் யாருக்கு பலன், யாருக்கு பாதிப்பு? திரு மோடி அவர்கள் இன்றைக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த இலங்கையில் இருக்கிற கண்டிக்கு நான் சென்று வந்தேன் என்பதை பெருமையாக சொல்லியிருக்கார். ஆனால் அந்த இலங்கை தமிழர்களுக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த இலங்கை தமிழர்கள் நலனில் எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டார் என்பது உலகறிந்த விஷயங்கள். எம்ஜிஆர் இருந்தவரை அந்த இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தார். அந்த இலங்கை தமிழர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிருக்கு? அதே போல
நம்முடைய மீனவர்கள் அந்த இலங்கை இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அதற்கு இந்த மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? அதெல்லாம் இல்லை, இவர் சென்டிமெண்டலாக நான் கண்டிக்கு போயிட்டு வந்தேன் என்பதை மட்டும்தான் சொல்கிறாரு. சரவணன் போகிற போக்கில் அப்படியே ஒன்று சொல்கிறாரு, இங்கே அதிமுக இந்த அமைச்சர்களெல்லாம் ஊழல்வாதிகள்னு. தயவு செஞ்சு சரவணன் உங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களது எண்ணத்துக்கு விரோதமாக பேசாதீங்க, அவர் தான் ஊழல்வாதிகளே இல்லைன்னு சொல்லிட்டார்ல. ஏன்னா தெரு தெருவாக வந்து போன எலெக்ஷனில் 90 நாளில் நான் வந்து கைது செய்வேன், சிறைப்படுத்துவேன், நடவடிக்கை எடுப்பேன் சொன்னார். வழக்கு போட்டிருக்கமே, தெரியல உங்களுக்கு 21 சட்டமன்ற வழக்கு போட்டிருக்கமே. இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல சொத்து குவித்தார்கள் என்று 3 ஆண்டு கோடிகளுக்கு மேல சொத்து குவித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உத்தமர்கள் சொன்னாங்க, எல்லாம் முதலீடு பண்ணிருக்காங்க சொல்லி வழக்கு போட்டிருக்கோம் சார். தமிழ்நாடு மக்கள் அது தெரியல உங்களுக்கு, அடுத்து அது தெரியல உங்களுக்கு கூட, அது தெரியல உங்களுக்கு, அதை பார்க்கலையா நீங்க? எடப்பாடி பழனிசாமி கூட எப்போ எப்போ அமலாக்கத்துறை அதிமுக அமைச்சர்களை கைது செய்கிறதோ அப்போதான் சார் பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்று அர்த்தம். அது வரைக்கும் இந்த கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இவங்க வந்து இதான் சொல்றேன், மறைமுக தொடர்பு மறைமுக நேரடி முடிச்சிடட்டும், கேசிபி முடிச்சிடட்டும், கேசிபி முடிச்சிடட்டும். அதாவது திமுகவோட நெருக்கத்தை காட்டிக்கொள்வதற்கு அதிமுகவை நீங்க இழுக்க பார்க்கறீங்க. இந்த சிக்கல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடந்த சட்டமன்றம் நடந்த பொழுது, இப்ப நிறைவு பெற்ற இந்த சட்டமன்றத்தில் அதிமுக ஒரு ஜெயக்குமார் முன்னால வந்து உட்கார்ற, இவர் நம்ம உதயகுமார் முன்னால வந்து உட்கார்றதா பெரிய விஷயம். ஏன் அதுல அந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனையில திரு ஸ்டாலின் தலையிடுறாரு? அது சபாநாயகருக்கு உண்டான உரிமை. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி மோடி அதிமுகவை அரவணைக்க நினைக்கிறாரோ அது மாதிரி பாஜகவுக்கும் திராவிடத்துக்கும் என்கிற அளவில் நீங்க தமிழ்நாட்டை பாஜக தேவைப்படுதல் அதிமுகவுக்கு பாஜக தேவைப்படுதா, இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நிச்சயமா அதிமுக திமுக பாஜக இரண்டையும் எதிர்த்து வெற்றி கொள்ள தயாராக இருக்கிறது, அதைத்தான் விரும்புறாங்க. சரி சரி, தொண்டர்கள் விரும்புறாங்க சார், தொண்டர்கள் விரும்புறாங்க. ஆனா சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் விரும்பலையா? முன்னாள் அதிமுக அமைச்சர்களை பத்தி நீங்க சொல்லக்கூடாது சார். ஏஷியாலே மூணாவது பணக்காரங்க இவ்வளவு எடுத்து வைக்கிறீங்க, ஏஷியாலே மூணாவது பணக்காரங்க இவ்வளவு கொள்ளை எடுத்து வைத்திருக்கீங்க. தமிழ்நாடு எப்பயோ தெளிந்திருக்குமே. நான் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். இது சொன்னது யாரு? இதனால வந்து பயனடைய போறது யாரு, பாதிப்படைய போறது யாரு, எப்படி எடுத்துக்கிறது? இந்த பேச்சினால் பயனடைய போகிறது ஐயா திரு அண்ணாமலை. ஏன்னா போகும்போது தட்டியெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு போயிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் நினைப்பார், ஜி வந்து நம்மளை நம்புறாரு, இந்த கருத்து கணிப்புலாம் வந்துருக்குது, 18% எல்லாம் ஏறி இருக்கு, அதனால நம்புவார்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணோட்டத்தில் இருப்பார் பயனாளி. பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திராவிட கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு தான். நீங்கள் ஐயா திரு மோடியோட நிலையிலேருந்து பாருங்கள், இன்றைக்கி என்ன நடக்குது, ஆம் ஆத்மி கட்சி வந்து காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து சீட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெல்லியில் எத்தனை சீட்டு உங்களுக்கு, எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் அளவுக்கு போயிட்டாங்க ஒரு 3-4 மாநிலத்தில். அதை தாண்டி இப்போ தமிழகம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் 9 கட்சி இருக்குது. 9 கட்சி சீட்டு நம்பரு தொகுதியில் இழுபறி இருக்குது, மற்றபடி சீட் ஷேரிங் வந்து முடிஞ்சுரன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் பாஜகவுக்கு ஒரு பிரதமர் வராரு, அதுவும் வந்து ஒரு நல்ல கூட்டம்லாம் இருந்தது, பிரம்மாண்டமான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு முக்கிய நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் உட்காரவே இல்லை அந்த கூட்டத்தில், யாரும் வரல. இப்போ ஐயா வந்து வாசன் அவர்கள் வந்து நேற்று போய் அறிவிச்சுட்டு இன்றைக்கி சேர்ந்துருக்கிறாரு, அது ரைட், அது ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறார். ஆல்ரெடி அங்கே தான் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கூட்டத்திலேயோ அந்த மேடையிலேயோ இல்லை. தேர்தல் அடுத்த ஒரு 10 நாளில் தேர்தல் அறிவிப்பு வரும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பதுக்கு நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் விரைவில் வரும்ன்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது டிடிவி தினகரன் இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு, அவங்க வரலை, பாமட்டாங்க முடிவாகல சார் இல்லை, அவங்களும் வரலை. அப்போது மோடி அவர்களோட இல்லை இல்லை முடிவா, எப்போ முடிவாகிறது? மக்கள் பிரச்சனையே தான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் இந்த நேரத்துக்கு ஒன்று இங்கே வந்திருக்கணும் இல்லை அங்கே வந்திருக்கணும்.
மக்கள் பிரச்சனையை புறம் தள்ளிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதுனால தான் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி கூட்டணியெல்லாம் இழுபறி போகிறது. இது எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் என் பார்வை. அப்போது மோடி அவர்கள் கண்டிப்பாக கோவம் வரும். அப்போ பாதிப்பு என்பது நான் என்ன பார்க்குறேன்னா, ஓகே இன்னும் நம்ம நினச்ச கூட்டணி வரல, இன்னும் நமக்கு தேவையான பலம் வரலன்னுமோ இன்னும் ரெண்டு ரைடு வரும், இன்னும் ரெண்டு அமலாக்கத்துறை கைது வரும், இன்னும் ஒரு சில அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரும், இன்னும் முன்னாள் அமைச்சர்களுக்கு சில சம்மன் போகும், வேறு இவங்களோட தொடர்பு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார், தமிழகத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா 40 சீட்டு, ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இல்லை, தமிழகத்தில் தென்னிந்தியா மொத்தமாக சேர்த்திங்கன்னா 130 சீட்டில் எல்லா கள ஆய்வுகளுமே என்ன வருந்தால் தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு ஒன்றும் தேராது, பெருசாக கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. போன வருஷமே ஹைதராபாத்ல அவங்க கூட்டம் போட்டு அமித்ஷா தலைமையில இதெல்லாம் முடிவு பண்ணாங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்துல இருக்காரு, அப்புறம் மதுரை போறாரு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி போறாரு, அதுக்கப்புறம் பிரதமர் வந்து சென்னைக்கும் வந்து ஒரு புதுக்கூட்டத்துக்கு வர போறாரு. அப்ப இவ்வளவு விஷயம் வந்து சென்னைக்கு அடிக்கடி வராரு, தமிழகத்துக்கு அடிக்கடி வராரு அப்படின்னும் போது அந்த 40 சீட்டு அவருக்கு அதுல குறைஞ்சது ஒரு 5 சீட்டுனா எனக்கு வேணுன்ற மாதிரி இருக்காரு. அந்த 5 சீட்டுக்கு வரா மாதிரி கூட்டணி அமையலனா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் யார் யாரெல்லாம் பணம் காசு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்கோ அவங்களுக்கு மறுபடியும் இணையறதுக்கு ஏதாவது பாதிப்பு வேணாம்னா அந்த கூட்டணியில இணையறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு புகழ்ந்து பேசிட்டாரு, அதான் ஒருவேளை சமாதானமா போயிடலாம். தானா தொற்கொலைக்கு அவரு அதாவது இல்ல தானா தொற்கொலைக்கு எந்த அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சிவி சண்முகம் பேசுற பேச்சை பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாஜகவை அடிச்சு ஆடுற அந்த ஒரு நிலைப்பாடுக்கு போயிட்ட மாதிரி தான் தோணுது. அதனால் வந்து இனிமேல் கூட்டணிக்கு வேணாம், வேணாம் மேபி தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி வரணும், மேபி ஒரு 5 சீட் அதிமுக கிட்டே இருக்குது இல்லை 10 சீட்டு இருக்குன்னா அப்போ வேணா இன்னும் இந்த வழக்குகள்லாம் இருக்குது. இந்த அதாவது இன்னிவரையிலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கூட்டணியை எந்த காரணத்தினால வெளியில் வந்தோன்றது இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. இந்திக்காரங்களுக்காக வேலை கொடுத்திருக்கிறேன், நெய்வேலி எங்க வேலை, எங்க இளைஞர்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இந்த தொணியில இதே மாதிரி காரணமா இதே மாதிரி கோபமா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேள்வி கேட்டாங்க. தஞ்சாவூர்ல போராட்டம் அறிவிக்கிறோம், மத்திய மாநில அரசு கண்டிச்சு இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மத்திய மாநில அரசை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் விவசாய பிரிவு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இருங்க, இல்ல இருங்க, நான் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு கட்சிக்குமே இது பொருந்தும், அதுவும் அதிமுக அதிகமாக பொருந்தும். ஏன்னா கடைசியாக கூட்டணி விட்டு நீ வெளில வந்தது நீங்கள் தான், உங்கள் ரெண்டு கட்சிக்குமே விவசாய அணி இருக்குது. ஏன் டெல்லி போராட்டத்துக்கு ஒரு 1000 விவசாயியை உங்கள் பிரிவிலிருந்து நீங்கள் தலைமையேற்று அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்பலாமே, மத்திய அரசை கண்டித்து தமிழகத்திலோட விவசாயி அதிமுக தலைமையில் போகலாமே, இல்லை அதிமுக விவசாயி அணியே ஒரு போராட்டத்தில் கலந்துக்கலாமே? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே தமிழ்நாட்டில் வாழற தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் பிற மாநிலங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார், எதுக்கு சார் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. டெல்டா விவசாயி வந்து படித்தவர், தண்ணி கிடையாது, இழப்பீடு கிடையாது, பயிர் காப்பீடு கிடையாது, அதுதான் இருங்க எனக்கு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க வழக்கறிஞர் வேற, சட்டம் படித்தவர்கள், ஒருவேளை இந்த போராட்டத்தை டெல்லியிலிருந்து வலு சேர்த்து ஒரு மத்திய அரசு மூலமாக ஒரு சட்டம் வந்தது இல்லை ஒரு திட்டம் வந்ததுன்னா தமிழக விவசாயிக்கு வண்டி பலம் திட்டம் வராது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிக்கும் வரும். அதுக்கே அதிமுக ஒரு முன்மாதிரி, அதாவது பேச்சு வேற செயல் வேற. செயல் எங்கே இப்போ? இப்போ சரவணன் வந்து உங்களுக்கு சொல்றாரு, நீங்க வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்களை நம்பல முடியாதுன்னு. அந்த அந்த கோபம் எங்க? நீங்க பாரதிய ஜனதா கட்சிய குடிமராமத்து இல்லை இருங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், பாதி ஏற்றுக்கிறேன். திமுக எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்கல்ல, திமுக ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா போராட்டம் பண்ணுறீங்க, விலைவாசி கரண்ட் பில் ஏற்றுனாங்க போராட்டம் அறிவிச்சது, மத்திய அரசு எதிர்த்து பண்ணுறது இல்லையே,
எங்க கமலாளனுக்கு முன்னாடி கருப்பு பலூன் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தோம். பல்லடம் பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்து பேசியிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்னிச்சு ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துருந்தோம். ஒன்று கூட்டணிக்கான அழைப்பு, 25% பேர் இந்த கூட்டணிக்கான அழைப்பு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதிமுகவுடைய வாக்குகளை ஈர்க்க அப்படின்னு சொல்லி அது வந்து 41% பேரும், திமுகவை எதிர்க்கிறதுக்காக தான் பிரதமர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி 4% பேரும், சாதனைகளை சொல்ல முடியாதால் அப்படின்னு சொல்லி 30% பேரும் குறிப்பிட்டுறாங்க. இதில் அதிகப்படியானோர் கருத்து தெரிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவுடைய வாக்குகளை ஈர்ப்பதற்காக தான் பிரதமர் மோடி இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி தான் 41% பேர் சொல்லியிருக்காங்க. புரட்சி கவிதாசன், எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? உங்கள் சாதனைகளை சொல்ல முடியாததுனால ஒரு பக்கம் எம்ஜிஆரையும் இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்காரா மோடி? முதன் முதல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் அறிந்த தமிழர்களுடைய பச்சை ரத்தம் பாய்ச்சி உலகத்திற்கு தரமான தேயிலையை தந்து கொண்டிருக்கக்கூடிய கண்டியில் சர்வதேச பத்திரிகையாளர் மத்தியில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி சென்று பேசுகிற பொழுது அங்கே இருக்கிற டீ தொழிலாளர்களை பார்த்து, நீங்களும் நானும் ஒரு ஜாதி, நீங்களும் டீ விற்கிறவர்கள், டீ தயாரிக்கிறவர்கள், நானும் ஒரு டீ கடை தொழிலாளியின் மகன், நானும் டீ விற்கிறவன், டீ தயாரிக்கிறவன் அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார். திருப்பூரில் சொன்னது வேணும்னா இன்றைக்கி புதுசாக உங்களை கேட்டிருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டிக்கு சென்ற போது கண்டி மக்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைகிற வகையில் நீங்களும் நாங்களும் ஒரு ஜாதி என்று உறவு பாலம் போட்டவர். எம்ஜிஆரும் பிறந்த கண்டியில தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியிலே தான் பிறந்தார் சார். எம்ஜிஆர் கண்டியில பிறந்தீங்களா சார்? எம்ஜிஆர் டீ கடை வச்சிருக்கீங்களே, உணர்ந்தவர். நீங்க ஏன் டீயை இதுக்குள்ள கொண்டு வரீங்க? இல்ல, டீ தயாரிக்கிற தேயிலை தோட்டத்துல தான பிறந்தார், தேயிலை தொழிலாளருக்கு மத்தியில தான வளர்ந்தாரு. மலையக பகுதியிலே பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் வந்து பிறப்பிலேயே தோட்டம் சார்ந்த தொழில் தான், தேயிலை தொழில் தான். அடிப்படையில் ஜெயலலிதா அம்மாயாவுடைய நல்ல நண்பர் நரேந்திர மோடி பல முறை போயா சோட்டத்திற்கு வந்து அவருடைய உடல் நலத்தை விசாரித்து போயிருக்கிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து அதாவது ஒரு வகையான இருமல்ல பாதிக்கப்பட்டு இருந்தாரு. அப்போதைக்கு நரேந்திர மோடி அவருக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையில போய் நீங்க வைத்தியம் பாருங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி மம்தா தீதி இருக்காங்கல்ல, நம்ம மம்தா பானர்ஜி, அவங்க ஆண்டுதோறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மோடி கோட்டு அவங்க தான் பரிசா கொடுப்பாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் நரேந்திர மோடியுடைய தனிப்பட்ட நம்பிக்கைக்குரிய சகோதரி. ஆகையினால் அவரை பல முறை தோட்டத்திற்கு வந்தே பார்த்துருக்கிறார். ராஜ்பவனில் போய் இவங்க பார்த்ததில்லை, பிரதமருடைய இடத்துல போய் இவங்க பார்த்ததில்லை, அதெல்லாம் அஃபீசியல். ஆனால் அன்அஃபீசியலாக பர்சனலாக ஒரு உயர்ந்த நட்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால தான் அரசியல் களத்தில் மோடியா லேடியா என்று கேட்ட போதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது மிகப்பெரிய மரியாதையை அன்பை ஜெயலலிதா அம்மையார் வைத்திருந்தார். அவர் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வச்சிருக்கிறது வேற, நட்பு வச்சிருக்கிறது வேற, கருத்தியல் ரீதியா அரசியல் ரீதியா மோடி எதிர்த்து தானே ஜெயலலிதா நின்னாங்க. அது நிக்கட்டுங்க, இப்ப ஆம் ஆத்மி மோடி எதிர்த்துதான் நிக்கிறாங்க, மம்தா தீதி மோடி எதிர்த்துதான் நிக்கிறாங்க, யாரு எதுக்கல? கலைஞர் கருணாநிதி மோடி எதுக்கலையா? டெட் மேட்ச் என்று சொன்னாங்க, மரண வியாபாரி என்று சொன்னார்கள் திமுக. ஆனா தலைவர் கலைஞர் இறந்த பொழுது அப்படியே உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கிடைவதான் நட்பு என்று ஒவ்வொரு தலைவர்களுடைய துயரத்திலையும் மோடி பங்கேற்று இருக்கிறார்.
இரண்டரை கலந்திருக்கிறார். நான் கேட்கறேங்க, இன்னைக்கு யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் மோடியை புகழ்ந்து யாரும் பேசலையே சார், பாஜகவை புகழ்ந்து யாரும் பேசலையே சார். நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் சொல்லிடுறேங்க, இந்த சொல்லி முடிச்சிடறேங்க. அதாவது பெரும்பாலும் காமராஜருக்கு பிறகு அந்த 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி நடத்துது. இது ரெண்டுமே பிராந்திய கட்சிகள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலே முன்னோடியாக இருக்கிறது. இந்தியாவிலேயே 2வது இடத்தை பெற்று இருக்கிறது. கல்வியிலே, உள்கட்டமைப்பில், சாலை வசதியிலே, அது மாதிரி போக்குவரத்தில், தொழிற்சாலைகளில், உற்பத்தியில, ஜிடிபியில, அது மாதிரி ஜிஎஸ்டியில 2வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு பீட்டுருவோம்ல. மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய ஆதரவு இல்லாமல், மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த சாதனையை உங்களால் சாதித்திருக்க முடியுமா? நீங்க வந்து இவ்வளவு இது வந்திருக்கீங்களே, தமிழ்நாடு இப்படி இருக்கீங்களே, அப்படி இருக்கீங்களே, பீத்துறீங்களே, இது பீத்தலங்க. இது வந்து செய்திருக்கக்கூடிய சாதனை. திராவிட கட்சிகள் குஜராத்ல என்னங்க சாதனை பார்க்கலாமா? குஜராத்துக்கு அதே பணத்தை தானே கொடுத்தீங்க. குஜராத்தில் 25 வருஷமாக உங்கள் ஆட்சி தானே நடக்குது. கம்பேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். மால் நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குது, டாக்டர்ஸ் பெர் பேஷண்ட் எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குன்னு கம்பேர் பண்ணுங்கள். அந்த பணத்தை அங்கே கொண்டு போய் கொட்ட தானே செய்கிறீங்க. ஒன்றிய அரசுடைய இது இல்லாமல் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஒன்றிய அரசுடைய இதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி போராடி நீங்கள் சொல்றீங்களே ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு, அந்த ராமராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரே காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத், எல்லாரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஆனா பாஜக எப்படிப்பட்ட கட்சி, வெறும் உயர் ஜாதி இந்துக்கள் அவங்க மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவர்கள் யாரும் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, மற்ற யாரும் வாழ்க்கையில படுத்து விடக்கூடாது. டாக்டர் ஆகணும்னு போறியா, நீட்டு கொண்டு வா, நீ வந்து காலேஜுக்கு போய் படிக்கணும்னு கொண்டு வா என்று கல்வி அறிவை தடுக்க நினைக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன வளர்ச்சி? அதுதான் முக்கியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.